வணக்கம். இலங்கை செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். வீதி விளக்குகளை அணைக்குமாறு மக்களிடம் அரசாங்கம் அவசர கோரிக்கை. ஆட்சியை கவிழ்க்க முயன்றால் பேரிழப்பு ஏற்படும், ஜான்ஸ்டன் எச்சரிக்கை. இந்தியாவின் கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு எரிபொருள் கொள்வனவு. 20% பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது கல்வி தகமையை தெரிவிக்க மறுப்பு. அத்தியாவசியமற்ற 600 பொருட்கள் பட்டியல் அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பு. உண்மை சாகாது, நீதி வெல்லும், பசும் மீது விமல் சீற்றம். உக்ரைனின் 4 நகரங்களில் போர் நிறுத்தம், ரஷ்ய ராணுவம் அறிவிப்பு. நான் மரணித்தாலும் மண்ணை விட்டுக் கொடுக்க மாட்டேன், உக்ரைன் ஜனாதிபதி உறுதி. உக்ரைன் ஜனாதிபதியுடன் இந்திய பிரதமர் விசேட கலந்துரையாடல். அத்தியாவசியமற்ற பொருட்கள் என பெயரிட்டு பொருட்களின் பட்டியலொன்று இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இதன்படி குறித்த பொருட்கள் பட்டியலுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்த பின்னர் அது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட உள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆட்டிக்கல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியமற்ற 600 பொருட்களுக்கான இறக்குமதியை தடை செய்வதற்கான வர்த்தமானியை வெளியிட அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. இவ்வாறான நிலையிலேயே குறித்த 600 பொருட்கள் அடங்கிய பட்டியல் அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை கூட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று முதல் மார்ச் மாதம் 31 வரை தமது பிரதேசத்தில் உள்ள அனைத்து வீதி விளக்குகளையும் அணைக்குமாறு நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே நிதியமைச்சர் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ளூராட்சி தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் மின்சாரத்தை சேமிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அத்தோடு மின்சார பாவனையை குறைப்பதற்கான மாற்று வழிகள் குறித்து அறிவிக்குமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டில் தொடரும் எரிவாயு மற்றும் கோதுமை மாவு தட்டுப்பாடு காரணமாக இதுவரையில் 1000 பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாலின் விலை 100 ரூபாவை தாண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்தியா வழங்கும் கடன் வசதியின் கீழ் எதிர்வரும் மார்ச் 15 நாட்டுக்கு எரிபொருள் கிடைக்கும் என்று எரிசக்தி அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கச்சா எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மேற்கொண்டுள்ளது. அத்தோடு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் முழு கொள்வனவில் இயங்கி வருகிறது. சுத்திகரிப்பு நோக்கங்களுக்காக எரிபொருள் நிலையங்களில் 2,08,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இருப்பை வைத்திருக்க முடியும். இதனை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கவனித்து வருவதாகவும் நுகர்வோர் மற்றும் மின்சார சபைக்கு எரிபொருள் வழங்குவதில் சிக்கல் இருக்காது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சமையல் எரிவாயு இல்லை என்பதால் இன்று ஃப்ரைட் ரைஸ் இல்லை என்ற அறிவிப்பை உணவகம் காட்சிப்படுத்தியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சந்தையில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிவாயு விநியோகத்தர்கள் மற்றும் நுகர்வோர் முறைப்பாடு செய்துள்ளனர். அதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் எரிவாயு விநியோகம் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் உடல்களை தகனம் செய்யும் இடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பெரிய ஹோட்டல்களுக்கான எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. எரிவாயுவை ஏற்றிய கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. டாலர் நெருக்கடி காரணமாக இலங்கையின் வர்த்தக வங்கிகள் கடன் பத்திரங்களை வழங்காமையே பிரச்சினைக்கு காரணம் என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தகவல்கள் கூறுகின்றன. சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து 3 எரிவாயு கிடைக்காது போனால் 75% வெதுப்பகங்களை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என வெதுப்பகங்கள் மற்றும் இனிப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே எரிவாயு தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு கோரி நேற்றும் இன்றும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நான் அமைச்சரவையில் இருந்து நீதிக்காகவே குரல் கொடுத்தேன். நாட்டின் நலன் கருதி உண்மைகளை பகிரங்கமாக உரையாடியதன்படியால் எனது அமைச்சு பதவியை ஜனாதிபதி பறித்துள்ளார். எனினும் நீதி வெல்லும், உண்மை ஒருபோதும் சாகாது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் பேசிய அவர், நான் உள்ளிட்ட எனது கட்சியை சேர்ந்த 6 உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் எதிரணி பக்கம் அமர மாட்டோம், அரச பக்கம் இருந்தே சுயாதீனமாக செயற்படுவோம். எனக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்தே தீரும். எனது அமைச்சு பதவி பறிபோக்க நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவே முழு காரணம். அதற்கான விளைவுகளை அரசியல் ரீதியாக அவர் விரைவில் சந்தித்தே தீருவார். நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்குள் சென்றமைக்கும் பசல் ராஜபக்சவே பதில் சொல்லியாக வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய மீனவர்களாலும் இழுவைமடி தொழிலாலும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட யாழ் மாவட்ட மீனவர்கள் உணவு தவிப்பு போராட்டத்துக்கு செல்லும் நிலைக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் தள்ளிவிட்டார்கள் என்று வடக்கு மாகாண கடற்தொழில் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே குறித்த அமைப்புகளின் பிரதிநிதிகள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களாலும் இழுவைமடி தொழிலாலும் யாழ் மாவட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடற்தொழில் உபகரணங்களையும் இழந்து உயிர்களையும் இழந்துள்ளனர். இதனால் தொடர்ச்சியாக நாம் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். இதனை அறிந்த அரசியல் பிரமுகர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் போராட்ட இடத்துக்கு வருகை தந்து வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர். வாக்குறுதிகளை அடுத்து நாம் மகஜர்களையும் கையளித்து போராட்டங்களை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். ஆளுநர் அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகம் இந்திய துணை தூதரகம் ஊடாக மகஜர்களை வழங்கினோம். ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் இன்று வரை எமக்கு பதில் கிடைக்கவில்லை. பிரச்சினைக்கு தீர்வு வழங்கத்தான் நாட்கள் எடுக்கும் என்றால் கொடுத்த மகஜருக்கு பதில் கிடைக்கவில்லை. உங்கள் மகஜர் கிடைத்தது, இதுபற்றி ஆராய்கிறோம் என்ற பதில் கூட எமக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இவர்களை நம்புவது வீணென்று தோன்றுகிறது. நாம் புதிதாக ஒன்றையும் கேட்கவில்லை. இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வெளிநாட்டு படகுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் மற்றும் இழுவைமடி தடை சட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துங்கள் என்றுதான் கூறினோம். ஆகவே முன்னறிவித்தல் இல்லாமல் ஆளுநர் செயலகம் உட்பட பல அலுவலகங்களை முடக்கி உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 20% பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகுமைகள் வழங்கப்படாது மறுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை தரவுகளை சேகரிக்கவும் அவர்களின் கல்வி தகமைகள் உள்ளடங்களாக அவர்களின் தனிப்பட்ட கோப்புகளை பராமரிக்கவும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் கல்வி தகமைகள் குறித்து பாராளுமன்ற அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இருந்தபோதிலும் 20% பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகள் வழங்கப்படாது மறுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. சுமார் ஒரு வருடத்திற்கு அதிக காலமாக இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகள் அவர்களின் அடிப்படை தகவல்கள், அவர்களை தொடர்பு கொள்ளும் இலக்கங்கள், முகவரிகள் என்பனவற்றை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரிடமும் கோரியிருந்தன. ஆனால் 80% பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது கல்வி தகமைகள் மற்றும் ஏனைய அடிப்படை காரணிகளை பாராளுமன்ற அலுவலகத்திற்கு வழங்கியுள்ளதாகவும் எனினும் 20% பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றை வழங்காதுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பு கூறல், மனித உரிமை மீறல்கள், பயங்கரவாத தடை சட்டம், சர்வதேச நியமனங்களுக்கு அமையாமை போன்ற பல்வேறு விடயங்கள் இலங்கைக்கு எதிராக ஐநாவில் ஒலித்துள்ளதாக EPRLF-இன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஐநா ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் சமூக மீடியாவுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை பிரச்சினை தொடர்பான விடயங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது. முக்கியமாக மனித உரிமை ஆணையாளர் அவர் தனது கருத்துக்களை மிக தெளிவாக வைத்திருக்கின்றார். பொறுப்பு கூறல் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச நியமங்களுக்கு அமையவில்லை என்பதை அவரது அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதேபோல் மனித உரிமை மீறல்கள், சித்திரவதைகள் போன்ற விடயங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்பதும், குற்றவாளிகளுக்கான தண்டனைகளிலிருந்து குற்றவாளிகளை தப்பிக்க அரசாங்கம் ஒத்துழைக்கிறது என்பதும், குற்றவாளிகள் அதாவது ஒரு இம்பியூனிட்டி, குற்றவாளிகளை தண்டிக்கின்ற நடைமுறைகள் இலங்கை அரசாங்கத்தில் அது மிக நீண்ட தூரத்தில் தான் இருக்கிறது என்பதும், இலங்கை அரசாங்கம் அதுக்கு போதிய அளவு நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதும் போன்ற பல விஷயங்களை மிக காய்ச்சலமான அளவில் ஆணையாளர் அவர்கள் வந்து மிக தெளிவாக முன்னிறுத்தியிருக்கின்றார். இலங்கையில் ஒரு நாளில் இடம்பெற்ற 13 வாகன விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பூவரச குளம், கிரிபாவ, இங்கிரிய, பொருளிய, பத்தியத்தலாவு மற்றும் ஹபரண ஆகிய பிரதேசங்களில் குறித்த விபத்துகள் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக ஆனமடுவ, நவகுருத்துவத்த, ரத்னபுரி, அங்குணகொலபெலச, கிளிநொச்சி மற்றும் வெளிமட ஆகிய பிரதேசங்களில் ஏனைய விபத்துகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் வவுனியா வீதியில் தனியார் பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். இதேவேளை நேற்று இடம்பெற்ற விபத்துகளில் 12 வயதுக்கும் 78 வயதுக்கும் இடைப்பட்டோரே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த விபத்துகளில் உயிரிழந்த பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்
போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வர வேண்டும், ஐநா அமைதிப்படை வர வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, அரசியல் கைதிகளை நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு, சர்வதேசமே நாம் அழுவது கேட்கவில்லையா, வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழரின் படுகொலைக்கு அனைத்துலக விசாரணை வேண்டும், எங்கே உறவுகள் எங்கே உள்ளிட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் மாணவர்கள் வெளியேறும் வகையில் 4 நகரங்களில் போர் நிறுத்தப்படுவதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவை பிடிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. கடல் வழி, தரை வழி, வான் வழி மற்றும் 3 வழியாகவும் அதிரடி தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதலால் கீவ், கார்கிவ், மரியபோல், சுமி ஆகிய நகரங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உக்ரைனில் இருந்து அண்டை நாடுகளுக்கு மக்கள் வெளியேறினால் மட்டுமே அவர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியும் என்ற நிலை இருந்தது. இதனால் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மக்கள் வெளியேறும் வகையில் போரை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதனை ஏற்றுக்கொண்டு கீவ், கார்கிவ், மரியபோல், சுமி ஆகிய 4 நகரங்களிலும் போர் நிறுத்தப்படுவதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. இலங்கை நேரப்படி மதியம் 12:30 மணியில் இருந்து பொதுமக்கள் வெளியேறுவதற்காக மனிதாபிமான பாதை திறந்துவிடப்படும் என்று ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. உலக நாடுகள் இந்த போரை இனியும் வேடிக்கை பார்க்க கூடாது, எங்களுக்கு உதவ முன்வர வேண்டும், எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தாருங்கள் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அந்நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு சிறப்பு பேட்டி வழங்கியுள்ளார். இதில் போர் நிலவரம் மற்றும் எதிர்கால சூழ்நிலை பற்றி அவர் உருக்கமாக பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் வான்பரப்பை விமானங்கள் பறக்க தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். அப்படி அறிவித்தால் உக்ரைன் மீது பறந்து வரும் ரஷ்ய விமானங்களை மற்ற நாட்டு போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் எனது கோரிக்கையை ஏற்க தயங்குகின்றன. இதனால் உக்ரைன் மக்கள் அடுத்தடுத்து பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். அடுத்து என்ன நடக்கும் என்பது உறுதியாக தெரியவில்லை. ரஷ்ய படைகள் எங்களின் முக்கிய நகரங்களை முற்றுகையிட்டுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் அதிகமான குண்டுகளை போடுகின்றன. இதனால் மக்கள் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனது உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதுவே நீங்கள் என்னை பார்க்கும் கடைசி தருணமாக கூட இருக்கலாம். உலக நாடுகள் இந்த போரை இனியும் வேடிக்கை பார்க்க கூடாது, எங்களுக்கு உதவ முன்வர வேண்டும், எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தாருங்கள், ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து எங்களுக்கு அதிக போர் விமானங்களை வழங்க வேண்டும், அப்படி கொடுத்தால்தான் உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த விடயத்தில் ஐரோப்பிய நாடுகள் நல்ல முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். என்னை படுகொலை செய்வதற்கு ரஷ்ய அதிபர் புடின் சிறப்பு படைகளை அனுப்பியுள்ளார். 100 ரஷ்ய உளவுப் படைகள் கீவ் நகரில் உள்ளன. அவர்கள் என்னை குறிவைத்து நகர்ந்து வருகின்றனர். எந்த நேரத்தில் நான் படுகொலை செய்யப்படலாம். இதையெல்லாம் நான் ஏற்கனவே நன்கு உணர்ந்துள்ளேன். எனவே உக்ரைன் நாட்டு நலனுக்காக மாற்று திட்டங்களை ஏற்கனவே தயார் செய்து வைத்துவிட்டேன். நான் படுகொலை செய்யப்பட்டாலும் உக்ரைனில் இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். அதை யாராலும் முடக்க முடியாது. எனக்கும் எனக்கு பிறகும் உக்ரைன் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் துணிந்து போராடுவார்கள். இதற்காக வெளிநாடுகளில் உள்ள உக்ரைன் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மண்ணை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஒருபோதும் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயத்தின தாக்குதலின் பின்னணியை வெளிக்கொண்டு வரவும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை வழங்கவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தலையிட வேண்டும் என்று கொழும்பு பேராயர் கல்வினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வில் பேசிய பேராயர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, தற்கொலை குண்டு தாக்குதலில் 82 குழந்தைகள் உட்பட 269 பேர் கொல்லப்பட்டனர் என்றும், 14 நாடுகளைச் சேர்ந்த 47 வெளிநாட்டினர் உள்ளிட்ட 500 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் முன்னெடுக்கப்பட்ட போதும் இந்த படுகொலையின் பெரும் அரசியல் சதித்திட்டம் இருப்பது அடுத்தடுத்த விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்கு தற்போதைய இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் பேராயர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதற்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கும் பதிலாக நீதிக்காக குரல் கொடுப்பவர்களை அடக்கும் நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே சாட்சிய சேகரிப்பு நடவடிக்கையோடு ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிய பக்கச்சார்பற்ற விசாரணையை உறுதி செய்வதற்கான வழிமுறைகளை வகுக்க வேண்டும் எனவும் ஐநா பேரவை அதன் உறுப்பு நாடுகளையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள்.
அருந்ததி வழங்கும் மாற்று மோதிரம் பிரைடல் ஃபேஷன் ஷோ எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு செல்வா பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.